பிக் பாஸ் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது சார். முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரெண்டு வீடுன்னு பழைய பல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து வனிதா அவங்க பொண்ணும் கலந்துக்க போகிறதாகவும் அண்ட் ரோபோ சங்கர் அண்ணா பொண்ணு கலந்துக்க போகிறதாகவும் நிறைய பேர் வராங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வலைதளங்களில் வர்றது எதுவுமே உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. ஏன்னா அவங்க மேக்சிமம் ரகசியமாக தான் வச்சுருக்காங்க. பிக்பாஸுங்கிறது இப்போ நம்ம டிவி சீரியலில் டயலாக் எழுதி கொடுத்து பேசுகிறாங்க. அதே மாதிரி இது ஒரு சூப்பர் ட்ராமா தான், எதுவுமே அங்கே உண்மை இல்லை. அதாவது அங்கே நடந்த அப்ளிகேஷனே நான் பார்த்தேன். அப்ளிகேஷனில் நீங்கள் சண்டை போட உங்களுக்கு திறமை இருக்கா, நல்லா வாய்ச்சோடால் அடிப்பீங்களா, கொஞ்சம் இறங்கி வந்து நீங்கள் விளையாட்டு விளையாடுவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து தனி ரூம்னு இருக்கு இல்லையா, தனி ரூமில் உங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மூட்டி விடுறாங்க, டெம்ப்ட் பண்ணி விடுறாங்க. அதெல்லாம் ப்ளே தான். அது வந்து முதல்ல வந்து இது கோர்ட்டுக்கு என்ன போயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகாதவா, கல்யாணம் ஆனவ, எல்லாரையும் ஒரே இடத்துல படுக்க வச்சுருக்கீங்க ராத்திரி வகலுவான், அது வந்து ஆபாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ரெண்டு வீடாக காமிச்சிட்டாங்க. ஒருவேளை ஆண்கள் ஒரு பகுதியிலையும் பெண்கள் ஒரு பகுதியிலையும் இருக்காங்களான்னு தெரியல. ரெண்டாவது ஊர் ரெண்டு விட்டாக கூத்தாடி கொண்டாட்டம். அந்த மாதிரி ரெண்டு வீடு இருந்ததுன்னா சண்டை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே வீட்டில் இருந்து சண்டை போடுறத விட இந்த பக்கம் நீ என் வீட்டு முன்னால் கோலம் போட்டேன், நான் உன் வீட்டு முன்னால் கோலம் போட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் குழாயடி சண்டைகள் வர்றது அங்கே சுவாரஸ்யமான விஷயம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நிறைய நீங்கள் நேர்கள் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். டிவி சீரியலில் எதுக்கு பொம்பளைங்க விழுந்து விழுந்து பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 20% ஆண்கள் தான் டிவி சீரியலில் பார்க்குறாங்க, 80% பெண்கள் தான் டிவி சீரியல் உட்காந்து பார்க்குறாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் குழாயடி சண்டை போடுவாங்க, குழாயடி சண்டையை ரசிக்கிறதும் பெண்கள் தான். சண்டை வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏ பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரி அப்படியாமல் இப்படியாமன்னு இந்த ஊரும்பு வளர்க்குறலாம் பொம்பளைகளுக்கு தான். ஏன்னா ஆம்பளைகளுக்கு வெளியில் வேலை இருக்குது, அவன் தன்னுடைய கஷ்ட நஷ்டம் உணர்ச்சிகள்லாம் வெளியே கொட்டிடுவான், பொம்பளைகள் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா. ஸோ அந்த மாமனார்னா அத்தனை சண்டை, சும்மா நேரத்துக்கு சண்டை போடுவாங்க. அதேமாதிரி ஆசைகளும் பெண்களுக்கு தான், பெண்களுக்கு தான் அதிகம். இயல்பாகவே புராணத்துலேருந்து சொல்லணும்னா, தக்ஷன் வந்து சிவபெருமானை கன்சல்ட் பண்ணாமல் ஒரு யாகம் நடத்துகிறார். தக்ஷன் வந்து பார்வதிக்கு அப்பா, சிவனுக்கு மாமனார். மாமனார் மருமனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, அதனால் நான் அந்த அப்பா நடத்துகிற யாகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறது பார்வதி. சிவன் சொல்கிறார், வேண்டாம், அங்கே போய் அவமானப்பட்டு வராதுன்னு. மீறி போச்சு, அவமானப்பட்டுச்சா இல்லையா, அதனால தான் ருத்ரதாண்டவமே ஆச்சு. அதுமாதிரி பெண்களுக்கு இயல்பாகவே ஆசை அதிகம். சரி, என்னடா இந்து புராணத்தை மட்டும்தான் சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. பைபிளில் என்னடைஞ்சு கடவுள் சொல்கிறார், ஏய் இது விஷக்கனி, இது சாப்பிடக்கூடாது, கிராஸ் ஆகி போயிருந்துருக்காரு. அவன் ஆதாம் அவன் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கான், ஏவாள் கூப்பிட்டு லூசாடா நீ, அவன் சொன்ன நீ கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டாமா, கொண்டா விஷக்கனியன்னு பறித்தான். அதுக்கப்புறம் தான் எல்லா சிலுமிசங்களும் ஆரம்பம். அதனால் பெண்களுக்கு தான் ஆசை அதிகம். இன்னும் கூட நீங்கள் ஆய்வு அறிக்கையில் என்ன தெரியுதுன்னா, ஆண் அரசியல்வாதிகளை விட பெண் அரசியல்வாதி தான் அதிகமாக ஊழல் போடுறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ரியாக்ஷனில் சிரிக்கிறீங்க, சரி பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எதுக்கு செல்ல வர்றேன்னு சொன்னால், அந்த மாதிரி அந்த டிவி சீரியலில் பார்க்குற பெண்களை உசுப்பேத்துறதுக்காக இந்த பிக்பாஸ் வந்து பெரிய டிவி சீரியல். காலகட்டத்தில் ஆண்களும் டிவி சீரியலுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க சார். இல்லை இல்லை, அதான் சொல்லலை, 20% தாங்க டிவி சீரியல் பார்க்குறாங்க. மீதி அந்த வெளியில் வேலையிலேருந்து வர்றான் பாருங்கள், அவன் பூரா சினிமா பார்ப்பான், மேக்சிமம் வந்து காமெடி தான் பார்ப்பான். புரியுதா? நான் என்னுடைய அனுபவம் சொல்கிறேன், நான் டிவி சீரியல் பார்த்ததே இல்லை. ஏதாவது வீட்டில் நான் சாப்பிடும்போது சாப்பிட்றேன், சாப்பாடு போட பசிக்குது, கொஞ்சம் இருங்க, அவள் சண்டை போட்டுருக்க, என்ன சண்டை போடுறான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டிலேருந்து பதில் வரும். இதை நான் அனுபவப்பட்டனால தான் என்னுடைய சொல்கிறேன். நீங்கள் எங்கள் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், ஃப்ளாட்டில் 48 வீடு இருக்குன்னா 45 வீட்டில் இந்த சண்டை தான் ஓடிக்கிட்டுருக்கும். சண்டை விழுந்து விழுந்து பார்க்குறாங்க, பொம்பளை தான் பார்ப்பாங்க. காலையில் வந்து காலையிலேயோ சாயங்காலமோ வெளியே 4 பொம்பளை சேர்ந்தானே, அவன் அப்படி பேசுனாலும் இவன் அப்படி பேசுனாலுன்னு, அதாவது பெண்களுக்கு விஷபூசி போடுற விஷயமாக தான் டிவி சீரியல் இருக்குது. அது மாதிரி தான் பிக் பாஸ். சார், அதே மாதிரி அதுல்யா ரவி வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் கரெக்டு தானே, இதெல்லாம் ஏன் ஒரு பிரச்சனையாக சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? இப்போது எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குது, கருத்து உரிமை இருக்குது.
அந்த அடிப்படையில் அதில் யாரை விட்டு கேட்டிருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பு அதிகமாகிடுச்சு, அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆமாம், நம்ம நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கோம், நாகரிகம் அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை நீதிமன்றமே ஒத்துக்கிட்டது. அதாவது திருமணம் செய்யாமல் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழலாம்னு வாழலாம் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதனால் ரிலேஷன்ஷிப்பு இப்போ அப்படி போயிட்டுருக்கு. நிறைய பேர் லிவிங் டுகெதர் வாழ்ந்துட்டுருக்காங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே தான் அந்த உடலுறவு இருக்கணும், திருமணம் வந்து கட்டாயம் செய்யணும். 21 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது நல்லதுங்கிற கருத்தையும் அத்துலிய ரவி தான் சொல்லியிருக்காரு. இப்போது ரீசெண்டாக ஓவியா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்கெல்லாம் லீகலாக பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க சொல்கிறது அவங்க உரிமை. ஆனால் நம்ம பண்பாட்டை சதச்சிரம கூட இருக்கக்கூடாது. அதாவது பள்ளிகளில் கல்வி தரம் உயர்வதற்கு செக்ஸ் கல்வி தேவைங்கிறாங்க, அதை நான் பாராட்டப்படும். ஏன்னா எது நல்ல ஸ்பரிசம் எது கெட்ட ஸ்பரிசம்லாம் இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியணும். குடும்ப நோடிக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து அதை ஆரம்பிக்கலாம். இதோடு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. எஜுகேஷன் கொடுக்கும்போது ப்ராக்டிக்கல் கிளாஸ்ரூம் வேணும்னு சொல்கிறாங்க, அதுதான் எப்படி அது தப்பாச்ச. அவங்க பாட்டே வாயில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன், உடனே என்னையே கோவிச்சக்கூடாது. ஓவியா சொன்னது என்னென்னா, செக்ஸ் எஜுகேஷன் வேணும், ப்ராக்டிக்கலும் வேணும்னு சொன்னது மட்டும் இல்லை, விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க. அதுமாதிரி நான் எப்படி ட்ரெஸ் போடுவேன் அது ஏன் உரிமை, நான் தண்ணி அடிப்பேன் அது ஏன் உரிமை அப்படிலாம் சொல்கிறாங்க, பேசுகிறது அவங்க உரிமை. பிக்பாஸ் இப்போ ரீசெண்டாக 1 அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது சார். முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ 2 வீடுன்னு பல சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து வனிதா அவங்க பொண்ணும் கலந்துக்க போகிறதாகவும் அண்ட் ரோபோ சங்கர் அண்ணா பொண்ணு கலந்துக்க போகிறதாகவும் நிறைய பேர் வராங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது வலைதளங்களில் வர்றது எதுவுமே உறுதி செய்யப்பட்ட தகவல் அல்ல. ஏன்னா அவங்க மேக்சிமம் ரகசியமாக தான் வச்சுருக்காங்க. பிக்பாஸுங்கிறது இப்போ நம்ம டிவி சீரியலில் டயலாக் எழுதி கொடுத்து பேசுகிறாங்க, அதே மாதிரி இது ஒரு சூப்பர் ட்ராமா தான், எதுவுமே அங்கே உண்மை இல்லை. அதாவது அங்கே நடந்த அப்ளிகேஷனே நான் பார்த்தேன். அப்ளிகேஷனில் நீங்கள் சண்டை போட உங்களுக்கு திறமை இருக்கா, நல்லா வாய்ச்சோடால் அடிப்பீங்களா, கொஞ்சம் இறங்கி வந்து நீங்கள் விளையாட்டு விளையாடுவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து தனி ரூம்னு இருக்கு இல்லையா, தனி ரூமில் உங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மூட்டி விடுறாங்க, டெம்ப்ட் பண்ணி விடுறாங்க. அதெல்லாம் ப்ளே தான். அது வந்து முதல்ல வந்து இது கோர்ட்டுக்கு என்ன போயிடுச்சுன்னா, கல்யாணம் ஆனவன், கல்யாணம் ஆகாதவா, கல்யாணம் ஆனவ, எல்லாரையும் ஒரே இடத்துல படுக்க வச்சுருக்கீங்க ராத்திரி வகலும், அது வந்து ஆபாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் 2 வீடாக காமிச்சிட்டாங்க. ஒருவேளை ஆண்கள் ஒரு பகுதியிலையும் பெண்கள் ஒரு பகுதியிலையும் இருக்காங்களான்னு தெரியல. ரெண்டாவது ஊர் 2 வீட்டாக கூத்தாடி கொண்டாட்டம். அந்த மாதிரி 2 வீடு இருந்ததுன்னா சண்டை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே வீட்டில் இருந்து சண்டை போடுறத விட இந்த பக்கம் நீ என் வீட்டு முன்னால் கோலம் போட்டு, நான் உன் வீட்டு முன்னால் கோலம் போட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் குழாயடி சண்டைகள் வர்றது அங்கே சுவாரஸ்யமான விஷயம். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நிறைய நீங்கள் நேர்கள் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். டிவி சீரியலில் எதுக்கு பொம்பளைங்க விழுந்து விழுந்து பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட 20% ஆண்கள் தான் டிவி சீரியலில் பார்க்குறாங்க, 80% பெண்கள் தான் டிவி சீரியல் உட்காந்து பார்க்குறாங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் குழாயடி சண்டை போடுவாங்க, குழாயடி சண்டையை ரசிக்கிறதும் பெண்கள் தான்.